நிறைமதி அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே, போன பதிவில் நம்ம பிரம்மாவோட பிறப்போ நாராயணர் பெயர் காரணமும் பார்த்தோம். அதோடு இல்லாமல் பிரம்மாவோட 6000 பிள்ளைங்க உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போனவங்க காணாமல் போயிட்டாங்க, இதனால் தக்ஷன் நாரதர் மேலே ரொம்பவும் கோபமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். சரி, தக்ஷன் அவ்வளவு கோபமாக இருந்தார், ஆனால் நாரதரை என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள், அப்சரசுகள், நாகங்கள், பசுக்கள் போன்ற உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றுச்சு, யார் யாருக்கு பிறந்தாங்கன்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. நாரதன் மேலே ரொம்பவும் கோபமாக இருந்த தக்ஷன் எப்படியாவது அவரை கொன்னிடணும்னு யோசிச்சார். ஆனால் பிரம்மர் வந்து குறுக்கிட்டு, நீங்கள் நாரதரை ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி, நான் நாரதரை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வச்சார் தக்ஷன். அது என்ன நிபந்தனைனா, அவரோட பெண் பிள்ளைகளில் ஒருத்தரை பிரம்மதேவர் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு பிரம்மதேவரும் சம்மதிச்சார். தக்ஷனுக்கு மொத்தம் 60 பெண் பிள்ளைகள். அவங்களில் 27 பேரை சந்திர பகவான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த 27 நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் இங்கே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 பெண்களை தர்ம தேவதையும், எஞ்சிய பெண்களை எல்லாம் ஆங்கரீஷ முதலிய முனிவர்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களில் பிரியா என்பவரை மட்டும்தான் பிரம்மன் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தர்ம தேவதையை மணந்த 10 பெண்களுக்கு அருந்ததி உலகத்திலுள்ள பொருள்கள் எனும் குழந்தைகளும், வசுவிற்கு அஷ்டவசுக்கள் எனும் 8 குழந்தைகளும் பிறந்தாங்க. அஷ்டவசுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களில் ஒருவனாகிய அனலன் என்பவருக்கு தான் குமரன் என்னும் பிள்ளை பிறந்தான். இந்த குமரனை தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க, அதனால தான் அவருக்கு கார்த்திகேயன்னு பேர் வந்தது. அஷ்டவசுக்கள்ல ஒருவனாகிய பிரபாஷாவுக்கு விஸ்வகர்மா, அதாவது சிறந்த கட்டட கலைஞர் இல்லையா, அவர் மகனாக பிறந்தார். இது மட்டும் இல்லாமல் அவர் ஆபரணங்கள் செய்வதிலையும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தவராக இருந்தார். இந்த சந்திர பகவான் மணந்தார்லையே 27 பெண்கள் தான் அந்த 27 நட்சத்திரங்கள்னு சொன்னோம். சரி, தட்சனுடைய எஞ்சிய பெண்களில் காசிப முனிவர் மட்டும் 13 பெண்களை திருமணம் பண்ணியிருந்தார். அவங்களில் அதிதி என்ற பெண்ணுக்கு 12 ஆதித்தர்களும், திதி என்ற பெண்ணுக்கு ஹிரண்யன், ஹிரணாக்ஷன் அப்படிங்கிற அரக்கர்கள் மகன்களாக பிறந்தாங்க. அவர்களுடைய சகோதரியாகிய சிம்ஹிகாவிற்கு வாதாபி, வில்லவன், மாரிச்சன் முதலிய அரக்கர்கள் வந்து மகன்களாக தோன்றினாங்க. அர்ஷிதா என்ற பெண்ணுக்கு யார் பிறந்தாங்க தெரியுமா? கந்தர்வர்கள் தான் மக்களாக தோன்றினார்கள். சுரசா என்பவளுக்கு பாம்புகள் பிறந்தன. காஷா என்ற பெண்ணுக்கு குபேரனுக்கு நண்பர்களாகிய யக்ஷர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிள்ளைகளாக பிறந்தாங்க. சுரபிக்கு பசுக்களும் எருமைகளும் பிள்ளைகளானார்கள். வினதாவிற்கு பறவைகளின் அரசனாகிய கருடனும் அருணாவும் மக்களாக பிறந்தாங்க. தாமராவின் வழியில் ஆந்தைகள், வல்லூறுகள், காகங்கள், குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பிள்ளைகளாக தோன்றுச்சு. குரோதவசாவிற்கு 14,000 பாம்புங்க பிள்ளைகளாக பிறந்துச்சு. பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஆமாம். இலா என்பவருக்கு வயிற்றில் மரம், செடி, கொடிகள் இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு. கத்ரு என்ற பெண்ணின் வயிற்றில் இந்த ஆதிசேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்களோட சொல், அதாவது ஆதிசேஷனை இங்கே குறிப்பிடலை, அனந்தன், வாசுகி, தட்சகன், நசன் இந்த மாதிரியான நாகங்கள்லாம் பிள்ளைகளாக தோன்றினாங்க. முனி என்ற பெண்ணிற்கு அப்சரசர்கள், அதாவது அழகான தேவதை மாண்டிய பெண்கள் பிள்ளைகளாக தோன்றினாங்க. அதிதியின் பிள்ளைகளாகிய தேவர்களுக்கும் திதியின் பிள்ளைகளாகிய அசுரர்களுக்கும் எப்பவுமே ஒத்தே வராது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவங்க என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இந்த பங்காளி பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே போர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த போர் ஓஞ்சதே கிடையாது. இப்போ பாரு, அசுரர்கள் போய் தேவர்கள்கிட்ட வம்பு பண்ணுறதும், தேவர்கள் 3 தேவர்களை சரணடைகிறதும் வழக்கம் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பாரு, இந்த அசுரர்களால் தேவர்களுக்கு பிரச்சனை தான் வந்துட்டே இருந்தது. அதனால் பல அசுரர்களை
இந்த தேவர்களோட தலைவரான இந்திர தேவன் என்ன பண்ணாரு, கொன்னுட்டார். அதனால திதிக்கு ரொம்பவும் கோபம் ஆயிடுச்சு. என்னதான் அக்கா பசங்களா இருந்தாலும் தன்னோட மகன்களுக்கு ஒரு கஷ்டம் சும்மா விட்டுடுவாங்களா? அதனால அவங்க இந்த தேவேந்திர அதாவது இந்திரனை எதிர்க்கிற மாதிரி எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த இந்திரனையே எதிர்க்கிற மாதிரி ஒரு மகன் வேண்டும், அந்த மாதிரி ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னா நீ 100 ஆண்டுகள் அவளுடைய கருவில் அப்பிலே இருக்கணும் என்று, அந்த 100 ஆண்டுகளுக்கும் மிக கடுமையான விரதங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 100 ஆண்டுகால தவம் மாதிரி. திதிக்கு இருந்த கோபத்துக்கு நான் என்ன 100 வருஷம் தவம் தானே, எப்படியாவது நான் கண்டிப்பா சரியான முறையில விரதம் இருந்து அந்த பூஜைகளை செய்யறேன், எனக்கு இந்திர தேவனை எதிர்க்கிற மாதிரி ஒரு பிள்ளை கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க விரதங்களையும் சரிவர செஞ்சுட்டும் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு தன்னோட கை கால்களை சுத்தம் பண்ணிக்காமலே படுக்கையில வந்து படுத்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே இந்திரன் என்ன பண்ணிக்கிட்டாரு, அவங்க திதி வாயத்துல தனக்கு எதிராக ஒரு குழந்தை உருவாயிட்டு வர்றத கவனிச்சிட்டாரு. அதை எப்படியாவது அழிச்சிடணும்னு சாதகமான சூழ்நிலைக்காக கவனிச்சுக்கிட்டே வந்தார். இன்னைக்கு அவங்க பூஜையை முடிச்சுட்டு கை கால்கள் எல்லாம் சரியா சுத்தம் பண்ணாம படுத்து அசதியில படுத்துட்டாங்க இல்லையா, இதையே அவர் சாதகமாக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டார். இதை எப்படி சாதகமாக்கினாருன்னா, ஒரு அணு வடிவாக அவங்களோட கால்கள்ல நுழைஞ்சு கருவில் இருக்கும் குழந்தைய 7 துண்டுகளை இந்திரன் குழந்தைங்கன்னு கூட பார்க்காம வெட்டிட்டாரு. ஏன்னா அது அவருக்கு எதிராக வளர்ற காரணத்தினால. அந்த 7 துண்டுகளும் அவர் வெட்டினதுனால ஓ அப்படி ரொம்ப சத்தம் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுச்சு. அவர் எவ்வளவோ அழாதீங்கன்னு சொல்லியும் கேட்கல. அதாவது அழாதீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் மறு அப்படிங்கிற பொருளுடைய வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு. அப்படியுமே அந்த 7 துண்டுகளும் அழுகை நிறுத்தாம ரொம்பவும் கத்தவும் அந்த 7 துண்டுகளை இன்னும் 7 துண்டுகளாக இந்திர தேவன் வெட்டிட்டாரு. காலம் வாக்கில் அந்த என்னதான் விரதம் வந்து சரிவர முடியல அப்படின்னாலும் விரத பங்கத்தினாலேயே அந்த 49 துண்டுகளும் பிறந்தாச்சு. இந்த 49 துண்டுகளும் அந்த இந்திரன் கூப்பிட்டார் இல்லையா மருத், அந்த வார்த்தையை வச்சே மருத்துக்கள் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. விரதம் பூர்த்தி ஆகாததுனால இந்த 49 மருத்துக்களும் இந்திரனுக்கு பகைவர்களாக ஆகாம நண்பர்களாக ஆகிட்டாங்க. சுயம்புவோட மகனான சுயம்பு மனுவின் மகனான உத்தான பாகவனோட மகன் தான் துருவன். துருவனோட பரம்பையில் வந்தவர் தான் அங்கா. இவர் நேர்மையில் சிறந்த முறையில் நல்லாட்சி புரிஞ்சு வந்தார். ஆனால் இவரோட மனைவி வந்து சுனிதா. இவங்க வந்து ரொம்ப தீய குணங்களை கொண்ட மிருத்யுவோட மகள். அவரோட மகனான வெனா வந்து அவங்க அப்பாவை மாதிரி நேர்மையான குணம் இல்லை, அதாவது அங்காவை மாதிரி நேர்மையாக இல்லாமல் அம்மாவோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் வழியில் ரொம்ப தீய குணங்களை கொண்டிருந்தார். அவரை மாதிரியே இந்த உலகத்தில் இருக்க இந்த அண்ட சராசரத்தில் இருக்க எல்லாமே வந்து என் கீழ் அடங்கும், நான் தான் அதற்கு தலைவன் அப்படிங்கிற மாதிரி தீய எண்ணங்களோடய இருந்தார். இந்த செயல்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த முனிவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு நாள் மாரிஷன் தலைமையில் எல்லா முனிவர்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த எப்படியாவது நல்புத்தி செஞ்சிடணும் அப்படின்னு வெனாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அப்போ அந்த முனிவர்கள் கூட்டத்தில் இருந்த அத்திரி முனிவர் ரொம்பவும் கோபம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தான் அவங்களும் பொறுமையாக சொல்லுவாங்க. ரொம்பவும் கோபமும் பட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வெனாவோட வலது காலை பிடிச்சி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டாரு. இவர் இந்த மாதிரி வலது காலை இழுத்து பிடிச்சி பிசைஞ்சதும் அந்த வலது கால் வழியா கரிய உருவம் கொண்ட குள்ள உருவத்துல ஒரு பயங்கரமான ரொம்பவும் கொடிய குரூரமா இந்த மாதிரி வார்த்தைங்களால வர்ணிக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து வெளிப்பட்டுச்சு. இதை பார்த்ததும் அத்திரி மகரிஷி என்ன பண்ணாரு, உட்காரு அப்படின்னு சொல்றதுக்காக என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னா நிஷித்தர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சார். எனவே அந்த குள்ளனின் பரம்பரை வந்து நிஷித்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. காலம் முறுக்கிய பிறகு இந்த முனிவர்கள் எல்லாம் வெனாவோட கையையும் முறுக்கி பிசைஞ்சாங்க. வெனாவின் இடத்துல இருந்த தீமைகள் எல்லாமே
கால் வழியாக வெளிப்பட்டுருச்சுலையே அந்த குள்ள உருவத்து மூலயமா. அதனால் அவரோட நல்ல குணங்கள், அவர் தந்தையை போல நல்ல குணங்கள் மட்டுமே இப்போ அவர்கிட்ட இருந்தது. இப்போது வெனாவோட கை வழியாக ஒரு நல்ல குணங்களை கொண்ட ஒளி வடிவில் ஒரு சிறந்த ஒளி வடிவில் கவசம் பூண்ட ஒரு பிருத்து என்ற ஒருத்தர் அவதரிக்கிறார். அவரோட கதையை இனிய வரப்பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.